ஸ்ரீ குருபியோ நமக முதல் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மாணவர்களே என்ன வீட்டில் அனைவரும் பாதுகாப்புடன் நலமாக இருக்கிறீர்களா நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம்னு உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா நான் அனுப்புகின்ற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் சரி நல்ல பிள்ளைகள் இல்லையா நீங்கள் விளையாடுங்க அதே நேரத்தில் கொஞ்சம் படிப்புலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் மாணவர்களே ஏன்னா நம்ம அப்புறமா பள்ளி திறந்த பிறகு நமக்கு எந்த எழுத்துக்களுமே தெரியாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கடினம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் விளையாடுங்க எல்லா வேலையும் செய்யுங்கள் அதே நேரத்தில் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நல்ல பிள்ளைங்க இல்லையா சொன்ன பேச்சு கேட்பீங்கள்ல நன்று சரி மாணவர்களே நம்ம இன்றைக்கி ஒரு புது வரிசை நம்ம கற்றுக்க போகிறோம் இதுவரை நம்ம ஏ வரிசை எழுத்துக்கள் வரலும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா கடைசியாக நம்ம என்ன வரிசை பார்த்தோம் ஏ வரிசை இக்கு குட்டல் ஏ கே அந்த வரிசை வரலும் நம்ம கற்றுக்கிட்டோம் கேனா எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இரட்டை கொம்பு போட்டு கா போட்டா கே அது வரையில நம்ம இப்போ முடிச்சிருக்கோம் பாருங்க நம்ம நிறைய எழுத்துக்கள் கற்றுக்கிட்டே வரும் நீங்கள் திரும்ப இந்த வரிசை படிக்கும்பொழுது முந்தைய வரிசையை மறந்துடக்கூடாது திரும்ப முதல்ல இருந்து நீங்கள் ஒரு வரிசையை படிக்கிறீங்கன்னா அந்த முதல் வரிசையிலேருந்தே கா கா கி கி ஒவ்வொரு வரிசையும் நீங்கள் படிச்சுட்டே வரணும் இப்போ நம்ம கே வரிசை கற்றுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கூ வரிசை கீ வரிசையெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது திரும்ப திரும்ப படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும் சரிங்களா மாணவர்களே அது ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ கே வரிசை வரலாம் கற்றுக்கிட்டோம் இப்போ கீ வரிசை சொல்லு எழுது அப்படின்னா நீங்கள் தெரியாமல் முழிச்சிங்கன்னா அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கே பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு பழகணும் இந்த விஷயம் கற்றுக்கணும் முன்னாடி கற்றுக்கணதை மறந்துவிட்டோம் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கே பயன் இல்லாமல் போயிடும் சரியா அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்களா சரி நல்ல பிள்ளைங்க இல்லையா நீங்கள் சரி இன்றைய பாடப்பகுதியில் நம்ம என்ன வரிசை படிக்க போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏக்கப்புறம் என்ன வரிசை வரும் அ ஆ இஇ உ ஏ ஐ அப்புறம் இருக்கிற உயிரெழுத்து என்ன ஐ அந்த ஐ வரிசையை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஐ வரிசை எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐ வரிசைன்னா எப்படி எழுதுவேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு வரிசையும் நம்ம கற்றுக்கிட்டு வரோம் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி எழுதுவேன் இக்கு கூட்டல் ஐ என்ன எழுதுவேன் கை வெரி குட் இக்கு கூட்டல் ஐ கை இந்த மாதிரி தான் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இக்கிலிருந்து இன்னும் வரையில் இருக்கிற பதினெட்டு மெய் எழுத்துக்கள் ஐ என்ற உயிரெழுத்துடன் சேர்ந்து பிறக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் தயாராக இருக்கீங்களா பாடத்துக்கு போகலாமா கையினால் எப்படி எழுதுவோம் கேன்னால் ஒற்றை கொம்பு போட்டு காப்போடுவோம் கையினால் எப்படி எழுதணும் பார்க்கலாமா ஆர்வமாக இருக்கிறீர்களா பாருங்கள் முதல் எழுத்து என்ன முதல் எழுத்து என்ன மெய் மெய் எழுத்தில் இக்கா ஓகே ஈக் கூட்டல் எந்த கூட செய்கிற போகிறது ஐ கூட்டல் ஐ என்ன எழுத்துன்னா கை எப்படி எழுதணும் கை நன்றாக கவனியுங்கள் நம்ம இரட்டை அதாவது இரண்டு சுழினா போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டு ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது இந்த மூக்கு வைக்கக்கூடாது நம்ம இரண்டு சுழினானா நம்ம எப்படி போடுவோம் எப்படி போடுவோம் இல்லையா மாணவர்களே அப்போ இந்த ஐ கொம்பு போடும்பொழுது இதையே வந்து இப்படி சுழிக்கணும் ஓகே ரொம்ப எளிமை தான் இது இல்லைங்களா இரண்டு சுழி நான் மாதிரியே போட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி வளைச்சி விட்டுட்டிங்கன்னா இதுதான் வந்து ஐ கொம்பு என்ன சொல்லுவாங்க ஐ கொம்பு இப்போ ஐ கொம்பு போட்டுட்டு பக்கத்தில் கா போடுறீங்க அப்படின்னா இது என்ன எடுத்து கை கை ஒரு எடுத்து ஒரு இது இல்லையா பொருளை குறிக்கிறது இல்லையா கை அப்படின்றது ஒரு எழுத்தே நம்மளுடைய கைகளை குறிக்கிறது இப்போது இதை எப்படி எழுதணும் ஐ கொம்பு போட்டு கா போட்டால் கை இப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் முன்னாடி நம்ம இந்த ஐ கொம்பு போட போகிறோம் இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை எந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த ஐ கொம்பு இருந்தாலும் அதை ஐ சத்தத்தில் சொல்லணும் அவ்வளோதான் ரொம்ப எளிமை உங்களுக்கு நான் எழுதணுன்னா புரியும் சரி அப்புறம் அடுத்த மெய் எழுத்து என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்க இங்கு ஐ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன எழுத்து வரோம் ஐ கொம்பு போட்டு போட்டா இங்குக்கப்புறம் இச் இச் கூட்டல் ஐ என்ன எழுத்து வரோம் ரொம்ப எளிமையாக இருக்கு இந்த அந்த வரிசை நமக்கு எல்லா எழுத்துக்கு முன்னாடி என்ன போடுறோம் நம்ம ஐ கொம்பு கூட்டல் ஐ என்ன வரும் ஐ கொம்பு போட்டு ஞா போட்டா ஞாய் அப்புறம் என்ன எடுத்து வரும் இட் இட் குட்டல் ஐ டை கொம்பு போட்டுட்டா போட்டா டை இப்போ எழுத்துக்கள் நம்ம ஞை டை அடுத்ததா என்ன எழுத்து வரும் இட்டு கடுத்த எழுத்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மூணு சுழியின் மூணு சுழியின் இன் கூட்டல் ஐ என்ன வரும் டை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா இது டை இன்னு குட்டலாய் நை இன்னுக்கு அடுத்த இடத்து என்ன இத்தம் இத்து கூட்டல் ஐ என்ன வரும் தை இத்து கூட்டலாய் இத்துக்கு அடுத்த எழுத்து என்ன இந்த கூட்டல் ஐ என்ன எழுத்து வரும் நை ஐ கொம்பு போட்டு நான் போட்டிங்கன்னா நை இந்துக்கு அடுத்த எழுத்து என்ன ஏ இப்ப இப்பு கூட்டல் ஐ இப்பு கூட்டல் ஐ என்ன எழுத்து வரும் பை இப்பு கூட்டல் ஐ பை இப்பு கடுத்து இம் இம் கூட்டல் ஐ மை மை அடுத்து குட்டல் ஐ என்ன எழுத்து வரும் ஐ வெரி குட் யை ஐ கம்பு போட்டு யா போட்டோம்னா ஐ இம்முக்கு அடுத்ததா எர் எர் குட்டல் ஐ என்ன எழுத்து வரும் ரை கொம்பு போட்டு ரா போட்டா ரை இப்போ நம்ம என்ன எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம் நை தை நை பை மை யை ரை அடுத்த மெய் அடுத்த மெய் எழுத்து என்ன இருக்கு அடுத்த எழுத்து என்ன எல் ஐ என்ன எழுத்து வரும் லைட்டல் ஐ லை ஐ கொம்பு போட்டு லா போட்டா லைக்கு அடுத்து எழுத்து என்ன மாணவர்களே ஐ குட்டல் ஐ வை ஐ கொம்பு போட்டு பா போட்டா வை இவுக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து வரும் எழு எழு குட்டல் ஐ லை எழு குட்டல் ஐ லை எழு பெரிய எு குட்டல் ஐ எப்படி போடணும் லை ஐ கொம்பு போட்டு லா போட்டா உள்ளாய் அடுத்து எர் எர் குட்டல் ஐ ரை போட்டு ரை இருக்கு அடுத்ததா இன் ரெண்டு சுழி இன் இன்னு குட்ட லை இதே ஒரே மாதிரி எழுதிடக்கூடாது கூடாது இங்கே பாருங்க ஐ கொம்பும் இரட்டை சுழினாவும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு மாற்றம் தான் கவனிங்க நீங்கள் இந்த மாதிரி மூக்கு வச்சு எழுதணும் இதில் மூக்கு இல்லாமல் எழுதணும் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா அது தவறாயிடும் சரியா மாணவர்களே இப்போ நம்ம என்ன வரிசை கற்றுக்கிட்டோம் ஐ வரிசை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடியும் இது ஐ கொம்புன்னு சொல்லுவாங்க இந்த ஐ கொம்பு போட்டு ஒரு எழுத்து எழுதணும்னா அதை ஐ சத்தத்தில் சொல்லணும் நீங்கள் படிக்கும்போதும் சரி எழுதும்போதும் சரி இப்போ பை அப்படின்னு எழுத சொல்கிறோன்னா நீ என்ன பண்ணுவோம் பை அப்போ வந்து அது ஐ சத்தம் அப்போ ஐ கொம்பு போட்டு பா போட்டால் பை அப்படின்றத நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு எழுத்து நம்ம முன்னாடி சேர்க்குறோம் இல்லையா அப்போ நீங்கள் அதை நல்ல மனசில் வச்சுட்டாலே தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மனசில் பதிஞ்சிரும் சரிங்களா இப்போ எப்படி எழுதணும் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கலாங்களா சரி வாங்க ஐ வரிசை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐ வரிசை குட்டல் ஐ கை குட்டல் ஐ கை இங் குட்டல் ஐ இச் குட்டல் ஐ இஞ்ச் குட்டல் ஐ ஞை ட் குட்டல் ஐ ட இட்டு குட்டல் ஐ டை இன்னு குட்டல் ஐ நை இன்னு கடைத்த எழுத்து என்ன இத்த இத்து குட்டல் ஐ தை இந்து குட்டல் ஐ நை இந்து குட்டல் ஐ நை இப்பு குட்டல் ஐ இம் குட்டல் ஐ மை குட்டல் ஐ யை இர் குட்டல் ஐ ரை இருக்கடுத்து என்ன இல் இல் குட்டல் ஐ லை இவ்வு குட்டல் ஐ வை எழு குட்டல் ஐ ரை இள்ளு குட்டல் ஐ லை இர்ரு குட்டல் ஐ ரை இன்னு குட்டல் ஐ நை இதுதான் வந்து ஐ வரிசை நம்ம புதுசா இப்பே என்ன எழுத்துக்கள் தெரிந்துக்குட்டோம் அதை மட்டு உச்சரிக்கலாமா கை ஞை சை ஞை டை நை தை நை பை மை யை ரை லை வை ரை லை நை வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட பதினெட்டு எழுத்துக்கள் கை வரிசையில் இருக்கக்கூடிய அதாவது ஐ வரிசையில் இருக்கக்கூடிய கூடிய உயிர்மை எடுத்துக்கலான கைங்கை இதை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதலாங்களா சரி என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம் முதல் எழுத்து கை சை ஞை die nei tai nei pai mai Yay! Ray! Lay! ai Ray! Lay! Ray! நை இதுதான் நம்ம இன்னைக்கு புதுசாக கற்றுக்கின பதினெட்டு எழுத்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கை சை நை டை நை டை நை பை மை யை ரை லை வை, ரை, ரை, லை, நை இது ரொம்ப எளிமையாக இருக்கு இந்த வரிசை எல்லா எழுத்துக்கும் முன்னாடி இந்த ஐ கொம்பு போடுறோம் எல்லா எழுத்துக்கும் முன்னாடி என்ன போடுறோம் ஐ கொம்பு ரொம்ப எளிமை எல்லா எழுத்துக்களுக்கும் முன்னாடி இந்த ஐ கொம்பு இருந்தாலே அதை ஐ சத்தத்தில் சொல்லணும் இந்த வரிசை நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு ஐ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி உச்சரிக்கணும் எப்படி எழுதணும் நீங்கள் இரட்டை வரி நோட்டில் இந்த மாதிரி லைனை தொடரா மாதிரி நீங்கள் எழுதணும் சரிங்களா எழுதும் பொழுது என்ன பண்ணணும் லைனை தொடுற மாதிரி நீங்கள் இ குட்டல் ஐ கை அப்படின்னு வாயை திறந்து எழுத்து சொல்லி சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் எழுதி பழகணும் சரியா எப்படி நான் இரண்டு லைன் தொட்டு எழுதியிருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் இரண்டு வரிகளை தொடுகிறா மாதிரி அழகாக எழுத்துக்களை முத்து முத்தாக எழுத நீங்கள் பயிற்சி எடுக்கணும் இப்போ தான் நீங்கள் எழுத எழுத புது புது எழுத்துக்களை கற்றுக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் பொழுதே உங்களுடைய கையெழுத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா ஏனோ தானோன்னு கிருக்கி வைக்கக்கூடாது மனசில் மட்டும் பதிஞ்சால் போதும் அது கையெழுத்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்வில் நீங்கள் எழுதுறதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு மதிப்பெண் போட முடியும் இல்லையா அப்போ கையெழுத்தும் ரொம்ப முக்கியம் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் சரிங்களா மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஐ வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் பதினெட்டுமே கற்றுக்கிட்டோம் சரியா நம்ம இதை நீங்கள் உச்சரித்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாமா நன்றி எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி